தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அடுத்த கல்வி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது ரெண்டாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அவங்க எந்த மாதிரியான குரூப் எடுத்தால் ஃப்யூச்சருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக நாம் தயார்படுத்தியிருக்கிற இரண்டாவது வீடியோ முதல் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பொதுவாகவே ப்ளஸ் ஒன்றில் நீங்கள் வந்து குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த குரூப் எடுத்தாலும் அது வந்து நல்ல குரூப் தான் ஆனால் நம்ம படிக்கிற விதங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஈடுபாடாக படிக்கிற நம்மளுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு ஈடுபாடாக நாம் அந்த குரூப்பில் இருக்கும் அப்படின்ற விவரங்களை பொறுத்து நம்ம மதிப்பை நடந்து உயரும் அதனால் எல்லா குரூப்புமே நல்ல குரூப்பு தான் பட் இருந்தாலும் நமக்கு சந்தேகங்கள் நிறைய வரும் நம்ம ஏற்கனவே போட்ட பத்தாம் வகுப்பு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த சில கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக எந்த குரூப்னால் எடுங்க ஆனால் நல்லா படிங்க ஃபஸ்ட்டு அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் ப்ளஸ் ஒனில் எடுக்க போகிற குரூப்பில் மேக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன்னில் மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூலையும் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் தான் இருக்க போகுது ஸோ டிகிரி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அந்த மேக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுனால அதனால் பெரும்பாலும் ப்ளஸ் ஒன்றில் மேக்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ அடுத்ததான் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமலே நான் டென்த்து முடிச்சுட்டு நேரடியாக டிப்ளமா படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டிப்ளமா படிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் சில பேர் வந்து டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இன்றைக்கி டிப்ளமா முடிச்சுட்டு என்ஜினியரிங் பண்ணுறத விட என்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா ப்ளஸ் ஒன்றில் மேக்ஸ் என்ன இருக்குன்னு சொன்ன மாதிரி மேக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் எடுத்து படிங்க நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ என்ஜினியரிங் இருக்குது ஸோ என்ஜினியர் டிப்ளமோ முடிச்சுட்டு என்ஜினியர் படிக்கலாம் டிப்ளமோ வந்து எத்தனை வருடம் நீங்கள் இரண்டு வருடம் படிக்கலாம் ஒரு வருடம் கோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு என்ஜினியர் படிக்க முடியும் அப்படி படித்தேன்னா லேட்டர் என்ட்ரியில் வரும் லேட்டர் என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சீட்டு இன்றைக்கி டிகிரியில் படிக்கும்போது கூட ட்வெண்ட்டி பர்சன்ட் சீட் வந்து உங்களுக்கு இருக்குது லேட்டர் என்ட்ரீரியில் அதுவும் படிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ என்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ படிக்க வேண்டியதில் நேரடியாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக இன்னொரு கேள்வி வந்து நம்ம மனசில் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எந்தெந்த கோர்ஸ்லாம் பெஸ்ட்டான கோர்ஸு நான் டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு எந்த கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னுடைய கருத்து பெரும்பாலான மாணவர்கள் படிக்கிற விஷயம் அதுதான் அதாவது என்னென்னா மெக்கானிக்கல் சிவில் அண்ட் ட்ரிபிள்இ இந்த மூன்று கோர்ஸில் எதை வேணால் நீங்கள் எடுத்து படிங்க டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு இது மூணும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் கூட எடுத்து படிக்கலாம் அது ஏன் நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கம்ப்யூட்டர் ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டை வேலைக்கு அதிகமாக எடுக்கிறதில்ல அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுலாம் எதுனா என்ஜினியரிங் படித்து முடிச்சவங்க தான் எடுக்கிறாங்க அதாவது டிகிரி முடித்தவங்க தான் எடுக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே வந்து இப்போ நான் மேற்கொண்ட அந்த மூன்று அந்த கோர்ஸில் படித்த மாணவர்கள் டிப்ளமோ இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி டிப்ளமோ படிக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் அண்ட் ட்ரிபிள் இதில் எது ஒன்று எடுத்து படிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து தான் இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குது அதை படிக்கலாம் ஐடிஐ அதாவது தொழில் கல்வின்னு சொல்லுவாங்க இந்த ஐடிஐ படிக்கலாம் ஸோ இதெல்லாமே படிக்க முடியும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லோயர் பொசிஷனில் இருக்கிற ஜாப் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து படிக்கலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிற பொஷனில் இருக்கிற வேலை தான் எனக்கு தேவை அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறது தான் நல்லது டிப்ளமோ படிக்காமல் ப்ள ஹையர் செகண்டரியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்து நீங்கள் படிங்க அதுலேயும் குறிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து படிங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ப்ளஸ் டூக்கு அப்புறம் சில பேர் வந்து நான் மெடிக்கல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அப்போ நான் வந்து ப்ளஸ் ஒன்றில் எந்த குரூப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ப்ளஸ் ப்ளஸ் டூக்கு அப்புறம் மெடிக்கல் குரூப் நீங்கள் போகணும் அதை டாக்டர் ஆகணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் எந்த குரூப் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் ஒன்றில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப்பை எடுங்க அப்படி இல்லைனா மேக்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜுவாலஜி பாட்னி இருக்கிற குரூப்பையும் சேர்த்து படிக்கலாம் ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கலுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் மெடிக்கலுக்கு போகணுன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் பயாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்செண்டுக்கு மேலே உங்களோட மதிப்பெனானது இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அடுத்ததாக முக்கியமானது இன்னொரு விஷயம் காமர்ஸ் குரூப் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு படிங்க அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் காமனாக இருக்கும் அது இல்லாமல் காமர்ஸு எக்கனாமிக்ஸு அக்கௌண்டன்ஸி பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து காமர்ஸ் குரூப் முடிச்சுட்டு சிஏ படிக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அப்படி சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஏல ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் சிபிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வரும் அதில் நாலு சப்ஜெக்ட் வரும் அந்த நாலு சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட்டு மேக்ஸ் இருக்கும் இன்றைக்கி மேக்ஸ் இல்லாமல் வந்து காமர்ஸ் குரூப்பை எடுத்தாலும் சிஏ படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் சிஏ ஃபைனல் எக்ஸாம்னு கூட மேக்ஸ் வந்து ஒரு பேப்பர் வரும் அதனால் தான் சொல்கிறேன் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடுங்க ஆனால் காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்களுக்கு பியூர் மேக்ஸ் கண்டிப்பாக தான் உங்களுக்கு அந்த குரூப்பில் இருக்காது அதுக்கு பதில் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும் அது இருந்தால் எடுத்து வச்சு படிங்க ரெண்டு மேக்ஸுமே இல்லாட்டால் கூட நீங்கள் வந்து சிஏ எழுத முடியும் பயப்பட தேவையில்ல இந்த சிஏ தொடர்பான முழு முழு வீடியோ வந்து விரைவில் நாம் வந்து அப் அப்லோட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில் உங்களுக்கு சிஏ பற்றி முழு விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க டிப்ளமோ மாதிரி எதுவும் படிக்காதீங்க நேரடியாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அது ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கலாம் அல்லது செகண்ட் குரூப்பாக இருக்கலாம் என்னென்னா இருக்கலாம் அது ஏ அல்லது பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐஐடி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஸோ ஐஐடி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஐஐடி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் எப்படி ஜேஇ படிக்கிறது ப்ளஸ் ஒன்று படிக்கிறதா ப்ளஸ் டூ படிக்கிறதா ஜேஏ எக்ஸாம் படிக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்டு ஐஐடி அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பேஸ் பண்ணி தான் ஐஐடியில் அந்த ஜேஏஇ எக்ஸாம் வந்து வரும் அதனால் என்ன பண்ணணும்னா இப்போலேருந்து ரெண்டுத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகணும் அது முக்கியம் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் ப்ளஸ் ஒன்னையும் பார்த்தாலும் ப்ளஸ் டூ பார்த்தாலும் பேரெலாம் வந்து இங்கே ஐஐடிக்கு அதாவது ஜேஇ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிச்சாகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும் இந்த பள்ளி படிப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஜேஇ எக்ஸாமுக்கு வரும் ஸோ அதேபோல் இன்னும் சில பேர் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் நான் வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படி ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன்றில் நான் எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு ஆன்சர் ப்ளஸ் ஒன்றில் நீங்கள் எந்த குரூப் வேணால் எடுக்குங்க எந்த குரூப் எடுத்தாலும் ஐஏஎஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா ஐஏஎஸ் படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் உங்கள் மினிமம் வந்து ஒரு டிகிரி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஸோ ஐஏஎஸ் நீங்கள் படிக்கணும் டிகிரி வேணும்னு சொல்லும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல எந்த குரூப் எடுக்கிறீங்களோ எடுத்துகிட்டு ஒரு டிகிரி மூணு வருஷம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நிறைய லெவல் இருக்குது அந்த லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸை படிக்க முடியும் அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க முக்கியமாக லாங்குவேஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக தேவை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐஏஎஸ் அப்படின்றது நமக்கு பாசிபிளாக இருக்கும் ஸோ பொதுவாக நம்ம சொல்லணும்னா ப்ளஸ் ஒன் எடுக்கிற எல்லா குரூப்புமே ரொம்ப நல்ல குரூப்பு தான் ஸோ நீங்கள் மனசு வச்சு ஈடுபாட்டோட உங்களோட அர்ப்பணிப்பை முழுசாக நீங்கள் செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் எந்த குரூப்பாக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் விரைவில் நம்ம சந்திக்கலாம்